அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நம்முடைய ஆறாம் அதிபதி என்ன செய்வார் அப்படிங்கிற வீடியோக்களின் வரிசையில் முந்தான நாள் கன்னி லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக என்ன விதமான பலன்களை இயற்கை பாவரான சனி என்ன செய்வார், எப்படிப்பட்ட அமைப்புகளை தருவார் என்பதை பார்த்துவிட்டு அடுத்து நேற்று இயற்கை சுபரான குரு துலாம் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக என்ன பலன்களை எப்படிப்பட்ட நிலையில் பாவத்துவமாக சுபத்துவமாக பார்ப்பார் என்பதை பார்த்துவிட்ட நிலையில் இப்போது விருச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய பாவர் அவரே லக்னத்திற்கு அதிபதியாக வருகிறார். லக்னத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய நிலையில் அவரே ஆறாம் அதிபதியாக வரும்போது எப்படிப்பட்ட பலன்களை செய்வார்? ரிஷப லக்னத்திற்கும் விருச்சிக லக்னத்திற்கும் வெளியில் இருந்து எதிரிகள் வர தேவையில்லை. அவரே அவருக்கு எதிரியாக இருப்பார். தானே குழியை வெட்டி கொண்டு தானே உள்ளே போய் படுத்து கொண்டு தானே மண்ணையும் போட்டு மூடிக்கொள்வது விருச்சிக லக்னம் மற்றும் ரிஷப லக்னத்திற்குடைய லக்னாதிபதி ஆறாம் இடத்தோடு சம்பந்தப்படும் பொழுது ஏற்படக்கூடிய குணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது லக்னாதிபதியே எதிரியாகிறார். வாழ்க்கையே வினோதமானது, முரண்பாடுகள் அடங்கியது. அந்த நிலைமைக்கு இந்த ஒன்றையும் தத்துவமாக சொல்லலாம். சில பேரை பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பங்களை நழுவ விடுறதுல மன்னர்களாக இருப்பார்கள். அவர்களே அவர்களுக்கான ஒரு எதிர்ப்பு செயல்களை செய்வார்கள், தெரிந்தும் செய்வார்கள், அல்லது ஏதோ ஒரு நிலையில் ஒரு மிதமெஞ்சிய அசட்டு தைரியம் போன்ற அமைப்புகளை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்புகள் இங்கே வந்துடும். ஒவ்வொரு பாவகமும் என்ன தன்மையை குறிக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக எங்கே எவர் எப்படி இருக்கும் பொழுது ஒரு உயிர் லக்னம்ன்றது உயிர் தானே, அந்த உயிர் லக்னம் எங்கே லக்னாதிபதி எங்கே தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற நிலைமையை வச்சு குண அமைப்புகளை சொல்லிவிடலாம். இங்கே இப்போது தெரிகின்ற கட்டத்தில் மூன்றில் உச்சமாக இருக்கிறார். ஆறாம் அதிபதி உச்சமாகி ஆறாம் இடத்திற்கு கேந்திரத்தில் லக்னத்திற்கு மூன்றில் மறைகிறார். அப்போ லக்னத்திற்கு மூன்றில் மறைகிறார்னா என்ன பண்ணுவார், லக்ன பலன்களை செய்ய மாட்டார். ஆறுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். ஆறாம் இடத்தையே தன்னுடைய நான்காம் பார்வையால் பாவத்துவமாகி பார்க்கிறார். கர்ணகடூரமான பலன்கள் ஆறாம் அதிபதியின் பலன்கள் செவ்வாய் திசையில் நடக்கப் போகின்றன. மீதி சுபத்துவத்தை பொறுத்து. அங்கே ஆறாம் இடம் பாவத்துவமாக இருந்தால் சுத்தம், சர்வநாசம் என்கின்ற நிலைமை. எல்லாத்தையும் அப்படியே பொருத்தி பார்த்து தான் பலன் எடுக்க முடியும். ஆக ஆறாம் இடத்தின் அதிபதி உச்சமாகி லக்னாதிபதி உச்சமாகலை. ஏன்னா லக்னத்திற்கு மூன்றில் மறைந்து உச்சமாகிறார். மைனூட், ரொம்ப துல்லியமான பலன்களை அப்படித்தான் எடுக்கணும். ஆறாம் இடத்து அதிபதி உச்சமாகிறாரா லக்னாதிபதி உச்சமாகிறாரா, இரண்டும் தானே சொன்னால் தப்பான வார்த்தை, கால்குலேஷனில் பலனே வராது. எல்லா இடத்துலையும் குரு சுக்கர சந்திர இணைவுகளை போட்டிருக்கிறேன், பார்வை தொடர்புகளை போட்டிருக்கேன். லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறார், தப்பு இல்லை. ஏழில் தனிச்சுக்கரன் இருந்து பார்க்கிறார். அட்டகாசம், செல்வச் செழிப்பு. லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறார், இருக்கக்கூடாத இடம்னு இப்போ தான் சொன்னேன். ஏழில் தனிச்சுக்கரன் இருந்து பார்க்கிறார். தனிச்சுக்கரன் அழித்து சொல்லணும், சுக்கரன் கெட்டு போகிறேன்னு அர்த்தம் இருக்கேன். தனிச்சுக்கரன் அழித்து சொல்கிறேன். மறந்தும் கூட தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதவன் நான். ஆழ்மனதிலிருந்து இந்த விளக்கங்கள் வருகின்ற காரணத்தினால் எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே சரியான வார்த்தைகளை ஃபிக்ஸ் பண்ணுவேன். என்னுடைய அனுபவங்கள் வேறு வழியே இல்லாமல் வேறு இதே இல்லாமல் அனைத்தையும் அப்படியே உணர்ந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால மேம்போக்காக உதட்டிலிருந்து வார்த்தை வராது, உள்ளத்திலிருந்து வருது. தனிச்சுக்கரன் டக்குன்னு வந்துருச்சு பாருங்க. இந்த இடத்துல ஏழாம் இடத்தில் தனிச்சுக்கரன் இருந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார் என்பதற்கான அர்த்தம் சுக்கரன் கெட்டு போகலைன்னு அர்த்தம். ஆட்சி பெற்ற சுக்கரனாக இருக்கிறார், அவர் இங்கே வலுவாக இருக்கிறார், செவ்வாயை சுமத்துவப்படுத்தக்கூடிய தகுதியில் இருக்கிறார். அருமையான யோக நிலை. அப்படியே வந்துடுங்க. செவ்வாய் நீச்சம்தான், குருவோடு சேர்ந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வை. அட்டகாசம், நீச்சம்லாம் இங்கே பலனே வராது. மருத்துவத்துறை, காவல்துறை, உயரதிகாரம் சிம்மத்தின் அமைப்பிற்கு ஏற்றாற்போல், சூரியனுடைய வலுவிற்கு ஏற்றாற்போல, அரசு உயர் அமைப்புகள், மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி, அத்தனை விஷயங்களும் இங்கே வந்துடும்.